வணக்கம், நான் உங்கள் ஜோஸ் பில்வின். த ட்ரூத், உண்மை பேசலாம் வாருங்கள். நான் இப்போ களியக்காவலை காளீஸ்வரர் தியேட்டருக்கு முன்னாடி இருக்கிறேன். ஒரு படத்தினுடைய ரிவ்யூ பண்ணுறது வந்திருக்கேன், ஒரு மலையாள படம். அந்த படத்தை பற்றி நான் சொல்கிறேன், கேளுங்க. அர்த்தராத்திரி 12 முதல் ராவிலே 6 வரை, ஒரு மலையாள படம். பட்டு ஆண்ட்ரூ டைட்டஸ், கிருஷ்ண பிரசாத் ரெண்டு பேரும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம குடும்ப படம்னு நிறைய படம் பார்த்துருக்கோம். பட் உண்மையான குடும்ப படம் இந்த படம் தான். இந்த படத்தினுடைய கதையை பற்றி நான் ஒரு வரி செய்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தவங்கள்ட்ட ரிவ்யூ கேட்போம். பாப்பா, படம் எப்படி இருந்துச்சு? பாப்பா சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது குடும்பமாக பார்க்க வேண்டிய படமா எப்படி? ஆமாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக கொண்டு வந்து பார்க்க வேண்டிய படம் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது, த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. நன்றி. படத்தை பற்றி, நல்ல அருமையான படம், நல்லா பண்ணுறோம். குடும்பத்தோட குழந்தையோட பார்க்கலாம், நல்ல படம். நன்றி. நம்ம எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தை பொறுத்தளவில் என்ன சொல்லணும்னா, ஒரு வரி செய்தா திருக்குறளில் ஒரு திருவள்ளுவர் சொல்கின்ற ஒரு திருக்குறள்னா, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு அந்த ஒரு வரியில் இந்த ஒட்டுமொத்த படமும் அடங்கியிருக்கு. பாட்டு கிடையாது, ஃபைட்டு கிடையாது, பட் முழுக்க முழுக்க நல்ல கதை வசனத்தோடு இந்த படம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தின் தொடக்கத்தில் கதாநாயகனும், ரெண்டு பேருமே கதாநாயகன் தான் சொல்லலாம், அவங்க அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு புலியினுடைய வால் தெரியும். அது அந்த கேமராமேனை பாராட்ட வேண்டிய விஷயம். அது டைரக்டருடைய மிக முக்கியமான ஒரு நுணுக்கம். என்ன புலிவாரை பிடிச்சிட்டு உள்ள நுழைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த படம் இருந்தது. இந்த எதிர்பாராத, நம்ம இப்படி ஒரு படம் இருக்குமான்னு எதிர்பார்க்க முடியாமல் அவ்வளவு அருமையான ஒரு படம். ஏற்கனவே இந்த டைரக்டர் ஒரு படத்தினுடைய ஒளிப்பாளராக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒன்று கேட்போம். சார் வணக்கம், எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆவலாக இருந்தது? இந்த படம் வந்து, அதாவது ஒரு சின்ன பேட்டர்னில் ஒரு குடும்பம், ஒரு சின்னதாக கம்பேக்டாக ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிக்கணும். ரொம்ப பெரிய பட்ஜெட் ஆடம்பரம் இல்லாமல் சின்னதாக பட் எஃபெக்டிவாக எல்லாரையும் ரீச் பண்ணுற மாதிரி, எல்லாருக்கும் எல்லாரையும் தொடுற மாதிரியான ஒரு ஸ்டோரி பண்ணுவோம் ரொம்ப நாளாக ஒரு பிளான் இருந்தது. ஸோ அப்படி உருவானது தான் இந்த படம். என் கூட வந்து கிருஷ்ண பிரசாத்னு சொல்லியிருந்தது நண்பர், அவரும் நானும் சேர்ந்து நிறைய 6 மாதம் 1 வருஷம் கிட்ட அந்த ஸ்கிரிப்ட்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை டியூன் பண்ணி நல்ல ஒரு முழுமை அடைஞ்சதும் நாங்கள் வந்து சின்ன ஒரு பட்ஜெட்டில் நாங்களாகவே இறங்கி. இது உண்மையிலே உங்கள் முதல் படமா? இது டைரக்டர் அப்படின்ற விதத்தில் என்னோட முதல் படம். இதுக்கு முன்னாடி நான் கேமராமேனை வந்து ரெண்டு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனுடைய எஃபெக்ட் இந்த படத்தில் தொடக்கத்தில் தெரிஞ்சது. அவங்க என்ட்ரி ஆகும்போது ஒரு புலிவால் அது கரெக்டாக கேட்ச் பண்ணியிருந்தீங்க, எனக்கு அது ரொம்ப அது பிடிச்சது. ஏன்னா அந்த கதையினுடைய மெயின் பாயிண்டே அதான், ஏதோ புலிவால் பிடிச்சிட்டு உள்ள நுழைஞ்சிருக்கான்னு சொல்லி நீங்கள் டைரக்டராக யோசிக்கிறது முன்னாடி ஒளிப்பதிலாக இருந்த அந்த முதுமை அதில் தெரிஞ்சது. இன்னும் பல படங்கள் நீங்கள் இயக்க வேண்டும், அனைத்து மொழிகளிலும் நீங்கள் படம் இயக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் முயற்சி வெற்றி பெற நாங்கள் அனைவரும் உங்களுக்காக ஜெபிப்போம். நிறைய மக்கள் இந்த திரைப்படத்தை காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நண்பர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தின் தூத்தூர் என்ற குக் கிராமத்திலிருந்து ஒரு டைரக்டர் உருவாகியிருக்கிறார். அவர் தமிழனாக இருந்தாலும் மலையாளத்தில் தன்னுடைய காலை பதித்திருக்கிறார். ஒரு வித்தியாசமான திரைப்படம், ஒரு த்ரில்லரான திரைப்படம், ஒரு குடும்ப திரைப்படம், குடும்பத்துடன் கண்டுகளிக்க வேண்டிய ஒரு அருமையான திரைப்படம். அனைவரும் இந்த படத்தை கண்டுகளிக்க அன்போடு வேண்டுகிறேன். காலை 9 மணிக்கு இந்த படம் களியக்காவலையில் திரையிடப்படுகிறது. எத்தனையோ மசாலா படங்களை பார்த்த நமக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல கதை சொல்கின்ற ஒரு படம். இந்த படத்தின் கதையை நான் சொன்னால் அந்த படத்தினுடைய சுவாரஸ்யம் உங்களுக்கு இல்லாமல் போகும் என்பதால் ஒருவரி செய்தியாக நான் ஏற்கனவே செய்திருக்கிறேன். ஒருவன் என்ன தப்பு செய்தானோ அதற்கான பலனை அவன் அனுபவித்தே தீருவான் என்பதுதான் இந்த படத்தினுடைய ஒருவரி கருத்து. மிக அழகாக இந்த படம்
இயக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இயக்குநர்களுக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.